உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு தனது தந்தையை தாயும் சகோதரர்களும் சேர்ந்து கொன்று புதைத்து விட்டதாக மகன் அளித்த பரபரப்பு புகாரை அடுத்து வீட்டு முற்றத்திலிருந்து எலும்புக்கூடு ஒன்று தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. 30 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ரஸ் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 39 வயதான பஞ்சாபி சிங். இவருக்கு பிரதீப் குமார், முகேஷ்குமார் என்று 2 சகோதரர்கள் இருக்கின்றனர். கடந்த ஜூலை மாதம் சகோதரர்களுக்கிடையே திடீரென்று சொத்து தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது பிரதீப் குமார், முகேஷ்குமார் ஆகிய இருவரும் பஞ்சாபி சிங்கை மிரட்டியுள்ளனர். அவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த சகோதரர்கள், 30 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையை தீர்த்து கட்டியது போலவே உன்னையும் கொன்று புதைத்து விடுவோம் என்று மிரட்டி உள்ளனர். இதனை கேட்டதும் பஞ்சாபி சிங்கிற்கு தான் சிறுவனாக இருந்தபோது தனது கண் முன்பு அரங்கேறிய கொலை சம்பவம் நினைவுக்கு வந்துள்ளது. தனது தாய் உர்மிளாதேவி தனது சகோதரர்களுடன் சேர்ந்து தனது தந்தை புத்தசிங்கை கொலை செய்த காட்சிகள் கண்முன்பு வந்து கலவரப்படுத்தியது. 1994 உர்மிளாதேவிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த செல்வந்தரான ராஜ்வீர் சிங் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அவர் அடிக்கடி உர்மிளாதேவியை பார்க்க வீட்டிற்கு வந்துள்ளார். இந்த தகவல் தெரிந்து ஆத்திரமடைந்த கணவர் புத்தசிங் தனது மனைவியை கண்டித்தபோது அவர்களுக்கிடையே கடும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் புத்தசிங்கை தீர்த்து கட்ட நினைத்த உர்மிளாதேவி சம்பவத்தன்று இரவு பஞ்சாப் சிங்கை பக்கத்து வீட்டிற்கு சென்று தூங்குமாறு அனுப்பி வைத்துள்ளார். நள்ளிரவில் தூக்கம் வராமல் எழுந்து வந்த பஞ்சாபி சிங் தாயை பார்க்க தனது வீட்டிற்கு திரும்பி வந்துள்ளார். அப்போது தாயும் சகோதரர்களும் சேர்ந்து புத்தசிங்கை கொலை செய்துவிட்டு முற்றத்தில் புதைத்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார். இதனை கண்ட தாய் உர்மிளாதேவி இதுவற்றை வெளியே சொல்லக்கூடாது என்று பஞ்சாபி சிங்கை மிரட்டியுள்ளார். இதனால் பஞ்சாபி சிங் அமைதியாக இருந்துவிட்டார். காலங்கள் கடந்த நிலையில் தற்போது சகோதரர்களுக்கிடையே சொத்து தகராறு ஏற்பட்டதால் ஆத்திரத்தில் 30 வருடங்களுக்கு முன்பு நடந்த கொலை குறித்து போலீசில் புகார் அளித்து விட்டார் பஞ்சாபி சிங். இதை கேட்டு அதிர்ந்து போன ஹத்ராஸ் போலீசார் அவரது வீட்டிற்கு சென்று புத்தசிங் உடல் புதைக்கப்பட்டதாக